மேட்ச் சூப்பரா இருந்திருப்பா சார். இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணது வந்து மேட்சும் வின் பண்ணோம், அந்த ரன் ரேட்டும் அதிகமா கொண்டு போனோம், பிளஸ் தான் இருந்தது. அடுத்து நம்ம ஆர்சிபி தான் பாத்துக்கலாம் போயிட்டு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எந்த மேட்ச் இருந்தாலும் கடைசி கட்ட வரைக்கும் இழுத்துட்டு வர்றது, லோ ஸ்கோரா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குது? அப்பதான் சார் இப்போ வாழ்க்கையில கஷ்டம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் பிரச்சனை இல்லைனா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, எப்பவுமே சண்டை போட்டு ஜெயிக்கிறதுல வந்து ஒரு ட்ரில் இருக்குது. இப்போ எக்ஸாம் நம்ம எழுதிடுவோம், நம்மளுக்கு பாஸ் ஆகிடும் தெரியும், பாஸ் ஆகுமா பாஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு ட்ரில் தான். கண்டிப்பாக அந்த ட்ரில்லே இன்னைக்குமே சிஎஸ்கே ஜெயிக்கும். இந்த ஐபிஎல்ல 2024 ஐபிஎல்ல தோனி அவுட் ஆகல அப்படின்னாங்க, ஆனால் இந்த மேட்ச் விளையாடவே இல்லை. இல்ல விளையாடல, இறங்கல, மேட்ச் முடிஞ்சிச்சு. அவர் ஆக்சுவலா விளையாடாம வந்து நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா ஓ ஃபுல்லி லாஸ்ட் கேம் சென்னை சொன்னார், அப்ப இது லாஸ்ட் கேம் கிடையாது, அப்ப கண்டிப்பா சென்னை இன்னொரு கேம் இருக்கு, அது போதும் எனக்கு. பாப்போம் என்ன, எதுவும் நம்ம கையில் இல்ல. அது எப்பவுமே சிஎஸ்கே, அது நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சது, நிறைய ஃபேன்ஸு கிடச்சிது. எப்போவுமே எல்லாமே டீம் பண்ணுவாங்க, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எப்போவுமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க, இந்த வாட்டியுமே அருமையாக பண்ணியாச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோடலாம் கிளம்புனாங்க, மேனேஜ்மெண்ட்லாம் சரியில்லை அப்படின்னு. இல்லை அது அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை, ஏன்னா சிம்பிள் விஷயம் சார், 35,000 கெப்பாசிட்டி உள்ள ஸ்டேடியம், அதில் வந்து ஒரு 10% தான் சேலுக்கு வரும், மிச்சம் எல்லாம் ஸ்பான்சர்ஸ், அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு 2 கோடி பேர் வந்து வெறும் ஒரு 10,000 டிக்கெட் போட்டி போடும்போது, அதனால தான் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாருமே என்ன கேட்குறாங்க, உனக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடைக்குது, உனக்கு மட்டும் எப்படி கிடைக்குதுன்னா, நானும் உங்களை மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணி வந்தால் மேட்ச் நான் பார்க்குறேன், ஏதாவது டவுட் இருந்தால் டேரெக்டாக என்னை மீட் பண்ணி என்ட ப்ரூஃப் வந்து பார்த்துங்க. சிம்பிள் தான் சார், இதுதான் சார், இந்த பேர் தான் எனக்கு கிடைக்கிறது, இவருக்கு கிடைக்கிற மரியாதை தான் அது எனக்கு, அவ்வளோதான். இதால தான் எனக்கு மரியாதையே, வேற எதுவுமே கிடையாது, எனக்கு கிடையாது. இந்த மேட்ச்ல வந்து நிறைய ரூமர் போயிட்டு இருந்து, மார்னிங்ல இருந்து இன்னையோட தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருவாரு இல்ல இந்த மேட்ச். சிம்பிள் சார், இதுக்கு எல்லா காரணம் மீடியா தான், நீங்க பண்ற வேலை தான், நீங்க சும்மா இல்லாமல் அவர் எப்போ போவாரு எப்போ போவாருன்னு பண்றீங்க நீங்க. இல்ல இல்ல அதுவும் வந்து சோசியல் மீடியா தான், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஃபேனும் வந்து அவரும் வந்து சொல்லலை, என்னைக்குமே அந்த முடிவு அவர் தான் எடுக்கணும், அவர் எடுக்கிற முடிவு தான், அது அவர் கையில் இருக்கு, அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.